மலர் அணிந்த தாயக உறவுகளுக்கு வணக்கம். இந்த கோவிட்-19 தாக்கம் உலகத்தில் இன்றைக்கு குறைஞ்சு போடும் நாளைக்கு குறைஞ்சிடும்னு சொல்லி நாம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு ஏற்றது போலதான் இந்த டெல்டா தாக்கம் உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வந்தது. ஆனா புதுசா வந்த இந்த ஒமிக்ரோன் என்ற வேரியன்ட் டெல்டாவுடைய தாக்கத்தை விட இனியில் என்ற வேகமா இந்த உலகத்தில் பரவி கொண்டிருக்கு. ஏற்கனவே டெல்டாவுடைய தாக்கம் இருக்கு, ஒமிக்ரோனோட புதிய வேரியண்டோட தாக்கமும் சேர்ந்து உலகத்தை இப்ப ஒரு புரட்டொண்டு புரட்டி கொண்டிருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமா இந்த உலகத்தில் என்ன நடந்தோன்னு இருக்கு, அதைத்தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்ட் டேஸா இந்த கோவிட்-19 தாக்கம் வேர்ல்ட் லெவல்ல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட் டெட்ரஸ் அதனாம் கேப்ரஸியஸ் வந்து ஒரு அறிக்கை ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், டெல்டாவுடைய தாக்கமும் ஒமிக்ரோனுடைய தாக்கமும் சேர்ந்து இந்த உலகத்தை இனியிலேன்ற ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் தள்ளி இருக்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவும் யூரோப் கண்ட்ரீஸும் இதால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்றும், ஏசியாவில் அநேகமான நாடுகள் இந்த ஒமிக்ரோன் வேரியண்டை வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் இலங்கை, இந்தியா வந்து விதிவிலக்கு இல்லை. போர்த்துகல், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ்னு சொல்லி அநேகமான நாடுகள் இப்போதைக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கேசஸை வந்து 4 ஆண்டம் ரிப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த ரிப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற கேசஸ் அல்லது அதில் அதால் இறந்தவங்களோட வீதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், 4ல் 3 பேர் வேக்சினேஷன் செய்யாத ஆக்களை தான் இருக்காங்க. இந்த ஒமிக்ரோனுடைய தாக்கம் டெல்டாவுடைய தாக்கத்தை விட குறைவாக இருக்கின்ற போதிலும் அது பரவுகின்ற வீதமானது டெல்டாவுடைய வீதத்தை விட அதிகமாக இருக்கு. ஏற்கனவே டெல்டாவுடைய தாக்கம் இருக்குது, இப்போ புதுசாக ஒமிக்ரோனுடைய தாக்கம் வர இருக்கு, இல்லை ரெண்டுமே சேர்ந்து உலகத்தை ஒரு ஆட்டம் வந்து ஆட்டிக்கொண்டிருக்கு. இதைத்தான் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட் சொல்றாரு, இரட்டை திருவுகளில் இரட்டை அச்சுறுத்தல் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கார். அதால இந்த சுகாதார பணியாளர்களாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை சார்ந்த எந்த அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அச்சுறுத்தலை எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்காங்க. 4ஆம் இந்த உலகத்தில் இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேற்பட்ட கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. பணக்கார நாடுகள் பூஸ்டர் டோஸ் அறிமுகப்படுத்தி இந்த ஒமிக்ரோனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த தொடங்கியிருந்தாலும், ஏழையான அந்த காசு இல்லாத புவர் கண்ட்ரிஸ் வந்து என்ன செய்யும், எந்த ஒரு வேக்சினேஷனும் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும். இன்றைக்கி நீங்கள் பிரிட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 12 வயசுக்கு மேற்பட்ட 57% ஆக்களுக்கு பிரிட்டன் வந்து பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா நாடுமே பூஸ்டர் டோஸ் கொடுத்து கொண்டு வரவே இல்லை. இங்கே 192 நாடு இருக்குது இந்த உலகத்தில். அந்த 192 நாடில் 100 நாடுகளுக்கு மேலே 40% கூட ஃபுல்லி வேக்சினேஷன் கொடுக்கப்படலை, அதாவது 2 டோஸ் கூட கொடுக்கப்படலை. ஸோ இவங்க பணக்கார நாடுகள் வந்து இந்த புவர் கண்ட்ரிஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாட்டி இந்த உலகத்தில இருந்து கொரோனா வைரஸ்ன்றதை அழிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும். ஏனென்று சொன்னால், பணக்கார நாடுகள் பூஸ்டர் டோஸை கொடுத்துட்டு போயிருக்கல, அந்த நாடுகளில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டாலும் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் வந்து யாருமே வேக்சினேஷன் போ செய்கிறது இல்லை. ஸோ வேக்சினேஷன் செய்யாத சுச்சுவேஷனில் அங்கே இருந்து அடுத்தடுத்த வேரியண்டோ அல்லது அடுத்தடுத்த தாக்கங்களோ வந்து இந்த பணக்கார நாடுகள் அல்லது டெவலப் கண்ட்ரிஸும் வந்து பரவறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கையில் காசு இருக்கிற நாடுகள் அடுத்தடுத்து தங்களுக்கு கீழே இருக்கிற புவர் கண்ட்ரிஸுக்கு வந்து வேக்சினேஷனுக்கு உதவி செய்யாட்டி இந்த உலகத்தில் கொரோனா வைரஸ்ன்றதை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி வடிவாக தெரியுது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய கொரோனா வைரஸ் தாக்க வீதம் முதல் இருந்ததை விட 30% இந்த யூரோப் கண்ட்ரிஸில் அதனுடைய தாக்க வீதம் வந்து 57% வந்து கூடியிருக்குன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸில் ஒமிக்ரோனுடைய தாக்கம் அதிகரித்ததால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த யூரோப் கண்ட்ரிஸாக சரி அமெரிக்காவுக்கு எல்லா நாடுகள்லேயுமே அடிப்படை தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியதாக சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், கொரோனா வைரஸ் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு இப்போ வைரஸ் வந்துட்டு சொன்னால் அந்த ஆளை தனிமைப்படுத்திடுவாங்க. ஸோ அவர் சம்பந்தமான எந்த ஒரு சர்வீசஸையுமே வந்து பப்ளிக் பெற்றுக்கொள்ள முடியாத சுச்சுவேஷன் வரும். இது நடந்திருக்கு. போன வாரம் வந்து லண்டன் நடந்திருக்கு. ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணால் ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து ஐசோலேஷனில் இருந்ததால் ஃபயர் சர்வீஸை ஒன் டைம் வந்து அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. இதைத்தான் நிறைய நாடுகள் வந்து கருத்தில் கொண்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த ஐசோலேஷன் பீரியடை வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல, அமெரிக்கா ஏற்கனவே குறைச்சிட்டுது, ஸ்பெயினும் வந்து 10 நாள் இருந்தது 7 நாளாக மாற்றிருக்கு,
இப்ப பிரிட்டனும் வந்து ஒரு அறிமுகம் ஒன்று செஞ்சிருக்கு என்னன்னு சொன்னா, ரெண்டு நாள் உங்களுக்கு கொரோனா வைரஸ் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஐசோலேஷன் பீரியட் வந்து 7 நாள் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னதான் இந்த ஐசோலேஷன் பீரியடை மாத்துறது அல்லது இந்த பூஸ்டர் டோஸ் போடுறதா இருந்தாலும், கொரோனா வைரஸை உலகத்திலிருந்து ஒழிக்கணும்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஃபுல் வேக்சினேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டெவலப் கண்ட்ரிஸ் அல்லது கையில் காசு இருக்கிற நாடுகள் எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து கொரோனா வைரஸை ஒழிக்க முடியும்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எந்த ஆண்டளவில் இந்த உலகத்திலேருந்து இல்லாமல் போகும்? என்னதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்டில் தட், சைனிங் ஆஃப் கேஸ், டேக் கேர்.